ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் சுரிதா பாக்ஸ். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி 1945ல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் விர்ஜீனியா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு ஃபேமிலி இருந்துட்டுருக்காங்க. அப்பா, அம்மா, 9 குழந்தைங்க, மொத்தமாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த 9 குழந்தைங்களும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டு அவங்கவுங்களோட ப்ரெசன்ஸ் என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நைட் எல்லோரும் தூங்க போகிறாங்க. விடிஞ்சு பார்த்தா 5 பேரை காணோம். இந்த 5 பேரும் எப்படி காணாமல் போனாங்க, மர்மமான முறையில் இவங்க எப்படி மறைஞ்சாங்க, இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 வருஷமாக தேடியும் இவங்களை கண்டுபிடிக்கவே முடியலை. இந்த ஒரு கம்ப்ளீட் கேஸுமே இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிற இந்த ஒரு கேஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் விர்ஜீனியாவில் ஜார்ஜ் சாட்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர், அவர் ஃபேமிலியோட ரொம்பவுமே ஹாப்பியாக நார்மலாக அவர் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபேமிலியில் அவர், அவரோட ஒய்ஃப் ஜெனி சாடர் அண்ட் 9 குழந்தைங்க இருக்காங்க. மொத்தமாக 11 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. நார்மலாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் 12 மணிக்கு எல்லாருமே அவங்கவுங்க ப்ரெசன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சரி நாளைக்கு கிறிஸ்மஸ், விடிஞ்சால் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்டோட எல்லாருமே தூங்க போகிறாங்க. திடீர்னு 12:30 மணிக்கு ஜெனி சாடர் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது. கீழே ஃபோன் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்குது. சரி, இந்நேரத்தில் யார் ஃபோன் அடிக்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி போகிறாங்க. இவங்க கீழே இறங்கி போகிறப்பவுமே கீழே லைட் எரிஞ்சிட்ருக்கு. நைட் யார் லைட் போட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்க கீழே போய் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஃபோனில் ஏதோ சம்மந்தமே இல்லாத வாய்ஸஸ்லாம் கேட்குது. யாருன்னே புரியல, ஏதோ நீங்கள் ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி பார்க்குறாங்க, பக்கத்தில் ஷோஃபாலே இவங்களோட பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் ஒரு வேளை விளையாடிட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க டோர் எல்லாத்தையும் ப்ராப்பராக லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இவங்க மேலே தூங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 1 மணிக்கு மொட்டை மாடியிலேருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ஒரு சவுண்டை கேட்டு ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க ஜெனி. அவங்க எந்திரிக்கிறப்போ இன்னுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அவங்க வீடே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்ருக்கு. அவங்க ரூம்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக் உள்ளே வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் யார் ரீசன்னு தெரியலையேன்னு சொல்லி வீட்டை விட்டு எல்லாருமே வேக வேகமாக வெளியில் ஓடி போகிறாங்க. இவங்களோட வீடே கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னா, மேலே ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது, அதில் 2 ரூம் இருக்குது. அந்த ரூமில் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் 4 குழந்தைங்களும் தூங்குறாங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஒரு ஸ்டேரில் மீதி 5 குழந்தைங்க 2 ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே கீழே இறங்கி ஓடி வந்ததுக்கப்புறமா தான் மேலே இருக்கிற 5 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக திருப்பி போகிறாங்க. இவங்க திருப்பி போகிறப்பமே வீடு நிறைய எரிஞ்சதுனால இவங்களால வீட்டுக்குள்ளே போக முடியல. சரினாலே இந்த ஜார்ஜ் ஆர்டர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி இவங்க வீட்டில் எப்போவுமே ஒரு ஏணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஏணி வழியாக மேலே போய் எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பின்னாடி ஓடி போய் பார்க்குறாரு. பட் பின்னாடி இருந்த அந்த ஒரு ஏணியை காணோம். இங்கேருந்து ஒரு லேடர் எப்படி காணாமல் போச்சு, யார் எடுத்தாங்க, இதை யார் எடுத்திருக்க முடியும்னு சொல்லி ஜார்ஜுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, அவர் வீட்டில் 2 கோல்ட்ரக் நிற்குது, இதை எடுத்துகிட்டு போயாவது நம்ம காப்பாற்றிடலாம், இதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக போனால் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியுமேன்னு சொல்லி வேக வேகமாக போய் கோல்ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் 2 ட்ரக்குமே ஆஃபில் இருக்குது, ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இன்ஜின் போய் கட் ஆகிருக்கு. இவருக்கு எதுவுமே புரியல, நேற்று வரைக்கும் ஓடிட்டு இருந்த ட்ரக்கோட இன்ஜின் எப்படி இன்றைக்கி கட்டாச்சு, இதை யார் கட் பண்ணாங்க, ஏன் இது ஒர்க் ஆகலை, எதுவுமே புரியாமல் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவரோட பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் ஒருத்தங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நெய்பர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷன்லேருந்து யாருமே கால் அட்டன் பண்ணலை. இவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டரில் ஒரு ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷன் இருக்குது. சரி, நம்ம போய் நேர்லேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்க நெய்பரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. இவங்க அங்கே போனாலும் கூட கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தான் ஆனாலும் கூட மார்னிங் 8:00 வரைக்கும் ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷன்லேருந்து யாருமே இவங்க வீட்டுக்கு வரல. கிட்டத்தட்ட மார்னிங் 8:00 தான் அவங்க எல்லாருமே அரைவாராங்க. அந்த டைமில் இந்த வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. அங்கேருந்து ஃபயர் இன்ஜின் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கூட அவரோட சீஃப் எஃப்ஜே மோரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வராரு. அவர் வந்து இந்த வீட்டை பார்த்தோன்னே, இந்த வீடு கம்ப்ளீட்டாக ஆஷ் ஆகிடுச்சு, எரிஞ்சு, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே இருந்த 5 பேருமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேஸை கம்ப்ளீட்டாகவே ஃபயர் கேஸாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு கேஸில் அந்த 5 குழந்தைங்களுமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூ இயருக்கு முன்னாடி அந்த 5 குழந்தைங்களுக்குமே டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக 1945ல் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் கேஸையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஜார்ஜ் சாடர் யார், அவர் எங்கேருந்து வந்தார், அவர் எப்படி அமெரிக்காவுக்கு வந்தார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த கேஸில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஜார்ஜ் சாடர் யார்? அவர் இட்டாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு 13 வயசில் வந்தார். எதனால் அவர் இட்டாலியிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தார், ஏன் அவரோட பிறந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் வந்து தொழில் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் யார்கிட்டையுமே கம்ப்ளீட்டாக சொல்லவே இல்லை. அவர் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. இங்கே இட்டாலியன்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்த பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்யூனிட்டியில் போய் இவரும் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸோட சேர்ந்து இவர் ரொம்ப காலகட்டமாக இருந்துகிட்ருக்காரு. இனிஷியலி இவர் ஒரு ட்ரக் கம்பெனியில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் லேட்டராக கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவர் ரெண்டு ட்ரக்கு ஓன் பண்ணி அந்த ஒரு ரெண்டு ட்ரக்குக்குமே இவர் ஓனராக இருந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஜென்னிஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களை அங்கே சூப்பர் மார்க்கெட்டை மீட் பண்ணுறாரு. அவங்க கிட்டத்தட்ட 3 வயசுலேருந்தே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு இவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இவர் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா இவரோட பிஸ்னஸ், இவரோட ஃபேமிலி எல்லாமே வெல் செட்டில் ஆனதுக்கப்புறமா வெஸ்ட் விர்ஜீனியாவுக்கு மூவ் ஆகி இங்கே இருக்கிற செட் ஆஃப் பீப்புள்ஸோடு சேர்ந்து இவங்க ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாகவே இவர் பிஸ்னஸ் ரொம்ப க்ரோத் ஆனதுனாலையும் இவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேரேஜ் செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால இவர் மேலே நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பொறாமை, ஏகப்பட்ட போட்டி, ஏகப்பட்ட பிஸ்னஸ் கான்ஃப்ளிக்ஸ் இவருக்கு நிறையா வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் இவர்கிட்ட ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இவர் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி கேட்க வரான். பட் அவன் இனிஷியலாக என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, இவர் கேட்க வரப்ப இவர் வந்து அந்த இன்சூரன்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு. நெக்லெக்ட் பண்ண உடனே அவர் அன்னைக்கு அவங்ககிட்ட சொல்கிறான், ஒரு நாளில் ஒரு நாள் உங்கள் வீடே கம்ப்ளீட்டாக எரிய போகுது, உங்கள் எல்லா குழந்தைகளும் காணாமல் போகிறாங்க, நீங்கள் அன்னைக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போயிடுறான். இதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு இன்ஜினியர் வராரு. இந்த ஒரு இன்ஜினியர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக்அப் பண்ணுறாரு. அப்போ செக்அப் பண்ணுறப்பமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஒயர் ஃபால்ட்டாக இருக்குது, இந்த ஒரு ஒயரால் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ இந்த ஒரு ஒயரை கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒயர் காமிச்சு இவங்கக்கிட்ட வார்ன் பண்ணுறாரு. பட் ஜார்ஜ் ஆர்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இந்த ஒரு ஒயர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு போன வீக் தான் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க, இங்கே லோக்கலில் இருக்கிற எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து வந்து செக் பண்ணாங்க, இது எப்படி ஃபால்ட்டாக இருக்குன்னு இவர் சொல்கிறாருன்னு புரியலையேன்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கரமான குழப்பமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கெலாம் அப்புறம் தான் நைட் 1 o'clock வீடே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஒயர் ஃபால்ட் ஆனதுனால, இந்த ஒரு ஒயர்னாலே மேடான எலக்ட்ரிசிட்டி இதால் தான் இந்த வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு, ஸோ இந்த ஒரு ஃபால்ட்டி ஒயரிங்கால தான் இந்த கேஸ் வந்து இந்த வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த ஒரு கேஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்னிஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு எப்படி 5 பேரும் இறந்துருப்பாங்க, அப்படி 5 பேருமே எரிஞ்சிருந்தாங்கன்னா ஏதாவது 1-2 bones கிடைச்சிருக்குமே, எப்படி ஒருத்தரோட போன்ஸே கிடைக்காம இவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கரமாகவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளோட குழந்தைங்க இன்னும் இறக்கலை, ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிமட்டோரியம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டை போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அனிமல் போன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு போன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எரிங்க, இது எந்த அளவுக்கு எரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிற கிரிமட்டோரியமில் டெஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த கிரிமட்டோரியம்லேருந்து அவர் ஒரு 1 week கழித்து கால் பண்ணி சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 2000 degrees 2 மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த போன்ஸ் எல்லாமே மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க வீடே வந்து கம்ப்ளீட்டாக 45 minutes சாம்பல் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இன்கேஸ் அந்த 5 குழந்தைங்களும் எரிஞ்சிருந்தா அவங்களோட போன்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். பட் இந்த இடத்த நம்ம ரிசர்ச் பண்ணப்போ எந்த ஒரு போன்மே கிடைக்கல. அப்போ இந்த 5 குழந்தைங்களும் இறந்து போல காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே இவங்க போய் போலீஸில் அஃபீஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 5 குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஜார்ஜ் சாடர் கிட்டத்தட்ட இந்த 1 வாரமாகவே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பார்க்குறாரு. இனிஷியலாக ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஒருத்தவங்க வராங்க வீட்டுக்கு, வந்த உடனே இந்த வீட்டோட ஒயரிங்கை பார்த்துட்டு இந்த ஒயர் ஃபால்ட்டாக இருக்குது, இந்த ஒயரை பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கும் 1 week முன்னாடி தான் ஒரு லோக்கல் எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்து வீட்டில் எல்லா ஒயருமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கடுத்தது ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் மேன் வரான், இவங்க இன்சூரன்ஸ் வாங்கலை அப்படிங்கிறதுனால உங்கள் வீடு எரிய போகுது, உங்கள் குழந்தைங்க காணாமல் போக போகிறாங்கன்னு சொல்லி அவன் இவங்கள பயமுறுத்திட்டு போகிறான். இந்த எல்லா இன்சூரன்ஸும் நடந்ததுக்கப்புறமா இவரோட ட்ரக் முன்னாடி நாள் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது, அடுத்த நாள் எப்படி ஓடாமல் போச்சு, இவங்களுக்கு நைட்டு மேலே விழுந்ததாக கேட்குற அந்த சத்தம் என்ன, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஆர்டர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜென்னிஸ் ஆர்டர் 12 மணிக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்தப்பமும் சரி லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு.
திருப்பி இவங்க ஒரு மணிக்கு வீடு எரிஞ்சிட்டு இருப்பமும் சரி, வீடு எரியறது இவங்க வெளியிலேருந்து பார்க்குறப்பமும் உள்ள ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. எப்படி எலக்ட்ரிக்கல் ஒயர் ஃபால்ட்டாக இருந்தால் லைட் எரியும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக்கல் ஒயரில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை, இந்த ஒரு வீடை யாரோ வாண்டடாகவே பற்ற வச்சுருக்காங்க, இந்த ஒரு வீடை யாரோ ஃபயர் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோடையே பண்ணியிருக்காங்கன்னு ஜார்ஜ் சாடர் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு மேலே விழுந்ததாக கேட்ட சத்தம் ஒருவேளை பைனாப்பிள் பாமாக இருக்கலாம், வார்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் வித பாமாக ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இதை அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் மேன் பண்ணியிருக்கக்கூடாது, அவன் இவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏன் இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. இதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு கால் வருது. கிட்டத்தட்ட இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 50 மைல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி 5 பேர் காணாமல் போயிருந்ததா சொல்லி நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த 5 குழந்தைங்களையும் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தேன், இந்த 5 குழந்தைங்களுமே ஏன் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் பதறி போய் அந்த 5 குழந்தைங்க கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த 5 குழந்தைங்களுமே போன வாரம் 2 மென் 2 விமனோடு இங்கே வந்திருந்தாங்க. அந்த 2 மென் 2 விமனுமே பார்க்கறதுக்கு இட்டாலியன் பீப்புள்ஸ் மாதிரி இருந்தாங்க, பட் அவங்க 4 பேருமே ரொம்ப பயங்கரமாக மோசமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க 4 பேருமே ரொம்ப வேர்ஸ்டாக பேசினாங்க எங்ககிட்ட, அவங்க அந்த குழந்தைங்க யாரையுமே எங்களோட பேச விடலை, நான் தான் அந்த குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தேன், அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேச நான் ட்ரை பண்ணேன், பட் இந்த மேன் திரும்பி இட்டாலியனில் ஏதோ திட்டிட்டு திரும்பினோன்னு அந்த குழந்தைங்க எல்லாரும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க, இவன் யாரு என்னங்க இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இவங்களுக்கு தெரியல. இவங்க ஹோட்டல் ரூமை வந்து கிட்டத்தட்ட 9:30 to 1 இருக்கப்பவே செக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இவங்க ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அந்த ரெக்கார்ட் எடுத்து இவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க, பட் இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஃபேக்காக இருக்குது, இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற மாதிரி அட்ரஸஸ் எதுவுமே ஒரிஜினலாக இல்லை. இதுக்கப்புறம் 1947 ஜெனி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சிபிஐன்னு சொல்கிற மாதிரி அங்கே எஃபிஐன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. பட் அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாருமே இது ஒரு லோக்கல் கேஸ் தான், லோக்கலில் குழந்தைங்க காலாமல் போனதை எஃபிஐயில் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, இன்கேஸ் லோக்கல் போலீஸ் எங்களுக்கு இதுக்கு ஆக்சஸ் கொடுத்தா நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஆர்டர் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. பட் இந்த ஒரு ஆர்டரை லோக்கல் போலீஸ் டிக்ளைன் பண்ணிடுறாங்க. பட் ஏன் டிக்ளைன் பண்ணணும், இந்த ஒரு கேஸ் எஃபிஐ கொடுத்தா குழந்தைங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே, பட் ஏன் டிக்ளைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஜார்ஜ் சாடருக்கு கொஞ்சம் கூட புரியலை. இதுக்கப்புறமா ஜெனிஸ் ஆர்டர் ஓகே நம்ம இது மூலமாக போகிறதுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, சி டென்ஸ்லி அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் இனிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறப்பமே ஸ்டார்டிங்லேயே வந்த ஒரு ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸரை போய் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாரு, எஃப்ஜே மோரிசர். அவரை பிடிச்சி இவர் விசாரிக்கிறப்போ அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை சொல்கிறாரு, இந்த ஒரு கம்ப்ளீட் பில்டிங்குமே எரிஞ்சதுக்கப்புறமா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன், பட் எனக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிது, ஒரே ஒரு ஹியூமன் ஹார்ட் எனக்கு கிடைச்சிது, அதை ஒரு பாக்ஸில் போட்டு நான் அடைச்சி வச்சு கீழே புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே டென்ஸ்லிக்கு ஒன்றுமே புரியலை, வீடே எரிஞ்சிருக்கிறப்போ எப்படி ஒரு ஹார்ட் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி, சரி நீங்கள் புதைச்ச இடத்த காமிங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இவங்க போய் ஓப்பன் பண்ணி பார்க்குற இடத்துல ஹார்ட் இல்லை, நார்மலாக ஒரு பீஃபோட லிவர் தான் இருக்குது. திருப்பி இவங்க கம்ப்ளீட்டாக ஏமாந்து போகிறாங்க. இன்னுமே அந்த குழந்தைங்களோட கேஸ் ஒரு மிஸ்ஸிங் கேஸாகவே இருந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா டென்ஸ்லின்னு சொல்லப்படுறவர், நான் வெளியில் போய் ஒரு இடத்துல விசாரிக்கிறேன், நான் போய் மற்ற இடத்துல இந்த குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவங்கக்கிட்டேருந்து மணியை கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போயிடுறாரு. இவங்க இந்த குழந்தைங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிட்டத்தட்ட $5,000 கொடுத்துருக்காங்க. இந்த மணியை கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நாட்கள் ஆகுது, வாரங்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரிட்டர்ன் வரல. இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கால் பண்ண ட்ரை பண்ணியுமே இவரை கம்ப்ளீட்டாக ரீச் அவுட் பண்ணவே முடியல, இவரோட நம்பர் கம்ப்ளீட்லி ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது. எங்கே போனார், என்ன ஆனார், இந்த ஒரு $5,000 என்னாச்சு, எதுவுமே புரியாமல் திருப்பி இது ஒரு மிஸ்ஸிங் கேஸாகவே கண்டினியூ பண்ணுறாங்க.